어 이들 야야 들어 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 어디 사람이야 어디 사람이야 아마 안 보여. 보는 보는 보는. 잡아지 언니기 옆에서 보는 거 좀. 이따라. 젠네이. 이거 젠네이는 얼마 돼 있어? B 안나말이 sir, thank you so much. 저 나랑 불도 좀 버리기래. ஏய் சாம் என்ன பிளான் இன்னைக்கு என்ன மட்டும் வர சொல்லியிருக்க நம்ம தளபதியை கூப்பிடுறான் பிளான் தளபதியா கால் பண்ணுறேன் யார் என்ன பிளான் ஃப்ரீயா ப்ரோ 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 இதுங்க பிபி பிபி ஏறுது பாருங்க ஒரு நிமிஷம் இதுங்க பதறாதீங்க இங்கே வாங்க நான் ஒரு ஹோட்டல் இருக்கு நான் உங்களுக்காக தான் ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் செம்ம ஹோட்டலு ஆ ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க நான் என் கூடவே தானே இருக்கான் ப்ரோ வாங்க ப்ரோ நீங்கள் சரி ஓகே சரி ப்ரோ இங்கே வாங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் வாங்க பீச் பக்கத்தில் தான் ஏய் என்னடா நடந்து வந்துட்டு இருக்க பஸ் பூச்சி வந்தியா ஒரு காரை நீ எடுத்துட்டு போயிட்ட இன்னொரு காரை நீ எடுத்துட்டு போயிட்ட ஓ இது ப்ரோ ப்ரோ போறோம் சொன்னா வந்துருவீங்களா ஸ்ட்ரைட்டா ஆமாடா சோறுனா வருவேன்டா நானு எங்களுக்கு கோயில் அடிக்கிறேன்னு கூப்பிட்டோம் 3 மணிக்கு சாப்பாடுன்னா யாரு வருவா சொல்லுங்க நான் வருவேன்டா ஏய் என்கிட்ட நான் காசு எடுத்துட்டு வரல நானு சரி கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இதுக்கு எல்லாம் இருக்கு ஓகேவா நான் வெஜ் கிடையாது வெஜ் தான் ஏய் வெஜ் ஓகேடா வெஜ் நல்ல ஹோட்டலு ஓகேவா ஓகே நீங்க நிறைய காஸ்ட்லியான ஹோட்டலாம் போயிருப்பீங்க ஓகே ஆனா இப்போ கூட்டிட்டு போற ஹோட்டலு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஓகேவா ஓகே சாதாரண மக்களுக்கு மெனு வந்து இட்லி ஒன்று 1 ரூபி தானா 5 ரூபா சாம்பார் சாதம் 5 ரூபா தை சாதம் 3 ரூபா சப்பாத்தி 2க்கு 3 ரூபா தான் மேக்ஸிமம் ரேட் இதுதான் மேக்ஸிமம் ரேட் ஓ சாப்பாடு நல்லா குவாலிட்டியாக தருவாங்க குவாலிட்டி இது நீங்கள் செலவு பண்ணுறீங்க கண்டிப்பாக ஓகே ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிடுவாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுங்க ஏன்னா வயிறாக சாப்பிட்றது இங்கே கண்டிப்பாக சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம கவர்மெண்ட்ன்றதுனால சில பேர் வந்து அந்த மைண்ட் செட் இருக்கும் கவர்மெண்ட் வந்து அது அதுக்கு தரம் இருக்காது அப்படிங்கிறதுக்கும் ஸோ இப்போ நீங்க அதை கொண்டு வந்து காட்டுறீங்க நல்லா இருக்குது உள்ள போலாம் நம்ம சாப்பிடுவோம் பார்க்கும்போதே நீங்க நல்ல கிளீனா நீட்டா வச்சிருக்கீங்க கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ ஏழை மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு பயன்படுறாங்க அவங்க வயிறு ஃபுல்லாக இதில் சாப்பிடுறேன் ஏன்னா அவ்வளோ விலையும் அவ்வளோ கம்மியாக இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து என்னென்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவங்க ரெண்டு இருந்தாலே நம்ம போயிடுவோம் சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு யாராக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் ஏன்னா எங்களுக்கு வந்து அன்புவலி ஸோ அன்புவலி நாங்கள் வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இடத்தோட நீட்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எப்பவுமே கேட்கு
நானும் நம்ம வீட்டில் ஒரு நாலு அஞ்சு பேர் இருந்தாலே அந்த வீடு வந்து எப்படி மெஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் நீங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அடையாளம் இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, லஞ்சும் வந்து முடிய போகுது. ஸோ லேட்டாக வந்ததுனால ஃபுட்டு இல்லை. ஸோ நமக்கு என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கேட்டிருக்கோம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நின்றுட்டு சாப்பிடலாம். எனக்கு வந்து இந்த ரோலையே கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே 40-50 பேருக்கு கூட சாப்பிட்லாம். அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு தண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தண்ணிக்கு வந்து தனியாக ஒரு பியூரிஃபையர் பிளான்ட் வச்சுருக்காங்க. இது எங்கேயும் வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியாது அதுக்கு, பட் இங்கே இருக்குது. ஸோ கை கழுவுற இடம் அந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டேப் ஒன்றுமே ஒழுங்கல. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிச்சனுக்கு ஒரு மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எந்த ஊருக்காரங்க சூப்பர். ஸோ நான் பார்த்து ரொம்ப நீட்டாக போயிட்டு மட்டும் இல்லாமல் இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 6 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்புறம் ஊரில் பேர் கிருஷ்ணகிரி, உங்கள் ஊர் காஞ்சிபுரம், உங்கள் பேர் உங்கள் நெட்டு நாகி நாகி டிஸ்ட்ரிக்ட். உங்கள் பேர் சரி, உங்களோட ஊர் ருத்ரநர். இது செங்கல்பட்டு அக்கா. உங்கள் 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 கூட இருக்கு கீதா. சென்னை. ஓகே, ஐயோ சென்னை ரொம்ப அப்படியா அக்கா. உங்கள் ஊர் ஒடுமலைப்பேட்டைப்பா. ஒரு டோட்டல் தமிழ்நாடுல இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. ஸோ அதனால அவங்க வீடியோ எடுக்கிறது நம்ம ஆக்சுவலாக டிஸ்டர்ப் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அவங்க மாட்டுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. என கிஃப்ட் பண்ண ஷூ அது. வாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தம்பி, யாராச்சும் கிச்சனுக்குள்ள வந்து பார்த்துருக்கீங்களா? அம்மா உணவகத்தில் அவங்க எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து இவ்வளோ நீட்னஸ் வந்து என்னென்னா மானிட்டரிங் பயங்கரமாக நடக்கும். இங்கே வந்து ஒரு சின்ன குப்பை ஏதாச்சும் இருந்தால் கூட கொஷின் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து மற்றவங்க எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஈக்குவலாக ஒரு ஒன்னஸோடு இருந்தால் தான் இது பண்ண முடியும். எங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் நம்ம சுகாதாரத்துறை வந்து ஒரு நல்ல வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைஸ் டு சி. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் இது பார்க்கலாம். இது வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய டம்ப் பண்ணல மில்க்கு, பட் யார் ரெண்டே ரெண்டு பேக்கெட் வச்சுருக்காங்க. இன்கேஸ் வேணும்னா அவங்க வந்து வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பாங்க. ஸோ குட். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இது வந்து கண்டிப்பாக எல்லா கிச்சன்லேயுமே இருக்கணும். ஸோ இது வந்து பல்வரைசர் பெரிய ஹோட்டல்ல கூட கிடையாது. ஆனால் இது வச்சிருக்காங்கன்னு அவ்வளோ இல்லைன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம cleanliness. We can give 100% here. Government is your opportunity. அதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்ம பார்த்து பண்ணுறாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கே ட்ரை பண்ணணும். இங்கே வந்து இது எப்படி நடக்குது அதிகாரிகள்
பாருங்க சேல்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சி சென்னையில நம்ம நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்கு, ஐடி இருக்கோம், ஓகே நோ ப்ராப்ளம். ஆமா கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, ஓகே இதெல்லாம் ஃபைன். ஏழைங்களா இருப்பாங்க, அவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் ஓகே. பட் நம்ம எல்லாருக்குமே ஃபுட் இருக்கு, நம்ம கவர்மெண்ட்ல நம்ம எல்லாருமே தான் இருக்கோம், நம்ம எல்லாருக்குமே ஃபுட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்க வந்து இங்க வந்து சாப்பிட்டு சும்மா ஒரு என்ஜாய் பண்ணி பாருங்களேன், சும்மா வந்து சாப்பிட்டுட்டு ஒரு செல்ஃபி. சரி இது இதுலயே வச்சிருக்கேன் ஓகே போதும் 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 இல்ல நான் கையிலேயே இல்ல இல்ல ஹேண்ட்ல தான். ஸோ சாம்பார் ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அண்ட் நல்ல சூடா இருக்கு சாம்பார் ரைஸ். அப்படியா, இல்ல அந்த ஒரு நல்ல பிராக்டிஸ். சரி ஓகே, சப்பாத்தி வந்து கொஞ்சம் டைம் ஆகும், பட் அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பார் இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம். என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து கறிவேப்பிலை சாதம் மிஸ் ஆயிடுச்சு, தயிர் சாதம் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைனா நம்ம நிறைய ஷூட் பண்ணியிருக்கலாம், அதோட ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். ஸோ சாம்பார் சாதம் டேஸ்ட் பண்ணலாம். வீட்டில் செய்கிற சாம்பார் சாதம் மாதிரி இருக்குது, அண்ட் எனக்கு வந்து இதில் வந்து வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் ஸ்பெஷலாக ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி டயட் என்னன்னு சாப்பிட்டீங்கன்னா, 5 ரூபாய்க்கு இது கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சின்ன பூஸ்ட் பேக்கெட்டே 5 ரூபா. யாராவது இதை விட கம்மியாக கொடுக்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் ஹோட்டலில் ரிசர்வ் பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய லாஸ், இந்த மாதிரி இவ்வளோ கம்மியாக கொடுத்துருது. பட் அவங்க வந்து யாரை மனசில் வச்சுருக்காங்க, மக்களை மனசில் வச்சு இதை பண்ணுறாங்க. அண்டு பிரியாணியில பீஸ் பார்த்துருப்பீங்க நீங்க, இப்ப இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாருங்க. இதுல இருக்கிற ஆனியன்ஸ் வந்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கு, எனக்கு ஆனியன்ஸ் அவ்வளவு பிடிச்சிருக்கு. பாருங்க ஆனியன்ஸ் எவ்வளோ ஆனியன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து நம்ம சாப்பிட்றது ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆக்சுவலாக சாப்பிடும்போது சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணுன்றது என்னோட விருப்பம், எங்களோட விருப்பம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பிடிக்க போகிற கேமராமேனால கொஞ்சம் கேட்டான், அதனால் மேக்ஸிமம் சாப்பிட்டு முடிச்சிருவோம். மேக்ஸிமம் இல்லை, அவளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொன்று இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நீட்டான ப்ராடக்ட்ஸ் கவர்மெண்ட் வந்து அக்வேர் பண்ணி டேரக்டாக இங்கே சென்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த தேர்ட் பார்ட்டி இங்கே சேல் பண்ண மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் உள்ள கேட்கும்போது சொன்னாங்க. அண்ட் ஃபுட்டோட குவாலிட்டி வந்து இங்கே தாராளமாக வந்து வாங்குறேன், ஏன்னா இந்த ஃபுட்டு வாங்கும்போதே ரொம்ப சூடாக இருந்துச்சு, சூடாக இருந்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவங்க வந்துருந்தாங்க. ஸோ சப்பாத்தி வேறு சுட சுட வந்து வந்துட்டுருக்கு, அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணப்படும். எனக்கு தெரிஞ்சு நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இல்லை இப்போ இந்த பேரோட நேம்ஸ் நம்ம கேட்கல, குமாரன் தஞ்சாவூர். விஜயலட்சுமி, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? விழுப்புரம். விழுப்புரம், மலர்செல்வி. எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? தஞ்சாவூர். ஓகே, தஞ்சாவூர், நாகை, விழுப்புரம், விருத்தாச்சலம் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, விஷாலாட்சி எங்கே இருக்காங்க? அவங்க ரொம்ப நைட்டு டின்னருக்கு வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? ஸோ அவங்களோட ஊர் வந்து திருவண்ணாமலை. ஆக்சுவலாக வெளியே ஒரு பெரிய சண்டையாக இருந்துச்சு, நாங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு கேட்டதுனால.
சென்னை வெர்சஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேட்ச் அது இப்ப தான் சமர்த்தம் பிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே சார், தேங்க் யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டண்டான இடத்துக்கு நம்ம போனோம், கிழங்கு. தட் இஸ் ஸ்டோர் ரூம் ஆஃப் திஸ் பிளேஸ். ஓப்பன் பண்ணுங்க, அதையும் செக் பண்ணிடும். ஓ, இங்கே குக்கிங்க்கு தேவையான எல்லாமே அந்த இதை டெய்லி பேசிஸில் கொடுத்துருவாங்க. ஓகே, மற்றதெல்லாம் மந்த்லி. ஓகே. ஸோ ஆனால் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியுங்க? அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அது அந்த அளவு தான். ஸோ அதை ரெகுலராக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வருவீங்க. அந்த அளவுக்கு ஓகே. அப்போ நீங்கள் தான் நல்லா அனலைஸ். ஓகே, இதெல்லாம் கிளீனிங்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்க? ஃப்ளோர் கிளீனிங் எல்லாமே, கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பொருளுமே எங்களுக்கு ஃப்ளோர் கிளீனிங்காக லைசால். ஓகே, இங்கே கிச்சன் வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இன்கேஸ் சில எலி தொல்லாத மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஓ, அதுவும் செப்பரேட்டாக இருக்கா? அந்த ஓகே, இது ஓகே. கவர் நெட் அடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ரூமுக்கு வந்து எந்த ஓப்பனிங்கும் கிடையாது. டோர் எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திஸ் இஸ் ஸோ க்ளீன். ஏன்னா இவ்வளோ பேருக்கு நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணுறோம். இந்த அளவு இருந்தால் தான் எது எங்க இருக்குன்னு எடுக்க முடியும் முதல்ல. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ அக்கா ஃபார் திஸ். வெளியே போகலாம். ஓகே, நம்மளுக்கு சப்பாத்தி வந்துருச்சு. ஸ்பெஷலாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, சப்பாத்தி டின்னர். ஓகே, டின்னருக்கு சப்பாத்தி. இதுக்கு வந்து ஆக்சுவலாக குருமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, உள்ள சாம்பார் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் கேட்டுருக்கேன் சாம்பார். சாம்பாரோட சப்பாத்தி காம்பினேஷன் என்ன போட்டீங்கன்னா இப்படி ஒரு ரோல், இந்த ரோல் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள். இதை அப்படியே ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் மாட்டிட்டு நம்ம வெளியே போய் சாப்பிட்டு போனோம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய இடத்துல இல்லை. அண்ட் வந்து சூடாக இருக்கிறதுனால கடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அதிகமான சாதத்துலாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க. அம்மா உணவகம் இது வந்து வீட்டு சாப்பாடு. ஸோ அம்மா உணவகம் இங்கே வச்சுருக்க பேர் அம்மா உணவகம். ஸோ இது நம்ம உணவகம். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஷிஃப்ட் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. இந்த கிளீனிங் பண்ணுறவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால மாறி சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு இது பண்ணுங்கள். அக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட பேர் போட்டிருக்கேன். அப்புறம் இது எந்த வார்டில் வருதுன்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். போதும்டா. ஸோ ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம கூட சூப்பர்வைசிங் இந்த வார்டு அம்மாவோட சூப்பர்வைசிங் அன்புவள்ளி அக்கா இருக்காங்க. ஸோ அவங்கள நான் மேமுன்னு சொல்லியிருப்பேன், அக்கானு சொல்லியிருப்பேன். ரெண்டு மிக்ஸ் பண்ணி நான் சொல்லுவேன். ஸோ அக்கா, நீங்கள் வந்து இங்கே என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் பப்ளிக் நிறைய பேர் வராங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு வராங்க. ஓகே ஓகே. சில டைம் போலீஸ் ரவுண்ட்ஸ் வரும்போது பிரச்சனை இல்லை, சில டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எம்சி இருந்தப்போ பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஆள் நடமாட்டேங்கிறது. இப்போ அவங்க ஒரு இது இல்லாததுனால அவங்களுக்கு தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். தைரியம். ஓகே, அது வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஏன்னா நான் பார்க்குறேன் எல்லாருமே லேடிஸ் தான் இருக்கீங்க.
ஸோ தயவு செஞ்சு ட்ரிங்க் பண்ணிட்டு வராதிங்க. நம்ம ஜென்ரேஷன் நினச்சா கண்டிப்பாக இந்த ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங்கை வந்து ஒழிக்க முடியும். பாசிட்டிவ் நோட்டோட நம்ம பண்ணலாம். யார் வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது என்ன தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணாலும் இங்கே க்ளீனாக வச்சாலும் சரி, ஃபுட்டு வந்தாலும் சரி, என்ன வேணாலும் இருக்கலாம், பட் இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க. இதெல்லாமே ரெகுலராக வந்திருக்கா, இது நீட்டாக இருக்கா, இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது யார், யாரை நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கவுன்சிலர், கவுன்சிலரோட பேர் வி அண்ணாமலை சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாங்கள் ரொம்ப ஹாப்பி இங்கே வந்து ஷூட் பண்ணல. குழு மூலமாக நாங்கள் வேலைக்கு நான் இப்போ நாங்கள் மொத்தம் 25 பேர் இந்த அம்மாவத்தில் ரெண்டு கேன்டீன்லேயே ஒர்க் பண்ணோம். 25 பேர் ரெண்டு கேன்டீனில். ஸோ இந்த கேன்டீனோட நேம் என்னது? 196 ஈஞ்சம்பாக்கம் அம்மா உணவகம். அது 196A பெத்தேல் நகர். இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்குது. அண்ணாமலை சாருக்கு வந்து தேங்க் பண்ணலாம், ஏன்னா அவங்கள ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட இந்த டீம் வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க. நாங்கள் வந்து கேட்டப்போ ஓகே அவங்க வந்து வராங்களா, சரி பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு அவங்க டக்குன்னு பார்த்தவொடனே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதுவாக தான் இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு நெகட்டிவாக ட்ரிங்க் பண்ணிட்டு வரவங்களை சொல்கிறாங்கன்னா அது வந்து கண்டிக்கத்தக்கது. ஸோ ப்ளீஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அங்கிள், தாத்தா யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரிங்க் பண்ண வேண்டாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. இதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை உள்ளே இது பண்ணதுக்கு. ஆனால் ஒரு சின்ன கோவம் இருக்குது, எல்லாமே காலி பண்ணிட்டீங்க. எனக்கு 6 இயர்ஸுங்க. ஓ 6 இயர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் யாராச்சும் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நான் அம்மா உணவகம் அடிக்கடி போவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இது வந்து நார்மல் பீப்புள் தான் போகணும் அப்படி தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்குமே வயிறு இருக்குது, சாப்பாடு இங்கே இருக்குது, வந்து சாப்பிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அங்கே பார்த்துட்டு இருக்கவங்களால தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். அவங்க பார்க்குறனால தான் இதை நான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ பேர் இங்கே வராங்க, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறீங்க, க்ளீனாக வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றிக்கா. இங்க ஒரு குட்டி விஐபி நம்ம கூட இருக்காங்க. உங்க பேர் என்ன மேடம்? நித்யஸ்ரீ. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச நேம். விஜய் டிவியில் எனக்கு ஒரு ஓகே அதெல்லாம் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே ஓகே. கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்றது, இல்லை வெக்கம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க எவ்வளவோ விஷயத்துல கேர்ள்ஸ் வந்து எதுக்குமே இது இல்லை. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல். இன்னொரு குட்டி விஐபி. சமிதா எத்தனாவது கிளாஸ் படிக்கிறேன்? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ நானும் 5th தான் படிக்கிறேன். உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பி இங்கே வந்ததில். அண்ட் ரெண்டு கிட்ஸை வேற பார்த்தேன், அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கேர்ள்ஸ் பவரை இங்கே உமன் பவரை நம்ம இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் வந்தீங்கன்னா செமையாக பாக்ஸிங் பஞ்செலாம் வாங்குவீங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஏன்னா பார்த்தீங்களா எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு, தொவதவந்து வச்சுருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்னென்னா சூப்பர்வைசர் மேம் நம்மக்கிட்ட இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஃப்ளட் டைமில் இங்கே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வரதா புயல் டைம்லேயும் இங்கே ஃபுட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் நம்ம சிஎம் ஜெயலலிதா மேம் அவங்க இறந்தப்போ அன்னைக்கு மார்னிங் வந்து ஃபுட்டு சாப்பிட அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க இறந்த நியூஸ் வந்த உடனே. அண்ட் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்க சர்வ் பண்ணல, பட் அடுத்த நாளிலேருந்து ஃபார் 1 வீக் 7 நாளைக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண அன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றது வந்து இல்லைண்ணா ஒரு, ஏன்னா அன்றைக்கி லீவே கிடையாது, நிறைய பேருக்கு வந்து அடுத்த நாள் கடைலாம் ஓப்பன் ஆகலை, பட் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா அது உண்மையாகவே ஒரு குட் இனிஷியேஷன். ஸோ தேங்க்யூ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் சாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் அஸ் ஹியர். தேங்க்யூ அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிஜிஆர் கேமராமேன். நன்றி. புதுசாக ஓப்பன் பண்ணிடுறாங்க சேனல் அதான் தெரியல, இன்னைக்கு கிளிக்கிற பார்த்து பாரு. சரி ஓகே. ஸோ வந்து இல்லாண்டா இப்போ
சுமார் மூஞ்சி குமாருங்க ரெண்டு பேரும் பழக்க வேண்டியது இருக்கு. ஸோ சீ கூட்டுப்போ கூட்டுப்போ சீ யூ ஃப்ரெண்ட்ஸ் இன் எ நியூ வீடியோ சூன் பை.